வணக்கம் நண்பர்களே, தொடர்ந்து நம்ம சேனலில் சைக்கிளிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைய போட்டி ஸ்டேஜ் 19 வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த போட்டியில் எந்த நாட்டு வீரர் ஜெயிச்சிருக்கிறாரு, எந்த சைக்கிள் பிராண்ட் யூஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாரு, எவ்வளோ கிலோமீட்டர் இந்த ரேஸ் நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் குயிக்காக இந்த வீடியோவில் பார்த்தலாம். வாங்க வீடியோவில் போகலாம். இன்றைய ரேஸ் மூரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து லீபோன் அப்படிங்கிற ஒரு ஊர் வரைக்கும் நடந்துச்சு. இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 207 கிலோமீட்டரு. அனைத்து வீரர்களுக்கும் ஒரு நிம்மதி பெருமிச்சு, ஏன்னா மவுண்டைன் ஸ்டேஜ் மீடியம் மவுண்டைன் ஸ்டேஜ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இனிமேக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஃப்ளாட் ஸ்டேஜு, இன்னொன்று டைம் ட்ரையலு. ஸோ இன்றைய ஸ்டேஜ் 19 ஃப்ளாட் ஸ்டேஜ் தான். இந்த ஃப்ளாட் ஸ்டேஜ் 207 கிலோமீட்டரை ஸ்லோவேனியா நாட்டைச் சேர்ந்த மத்தே மொஹரிச் ஜெயிச்சிருக்கிறாரு. இவருடைய டீம் நேம் பக்ரேன் விக்டோரியஸ். இவர் ஓட்டிட்டு வந்த சைக்கிளோட பிராண்ட் வந்து மெரிடா. மத்தே மொஹரிச்சுக்கு இது வந்து ரெண்டாவது விக்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜூலை 2 நடைபெற்ற ஸ்டேஜ் 7 போட்டியிலையும் இவர் தான் ஜெயித்தார். 249.1 கிலோமீட்ரு, அது வந்து ஒரு மீடியம் மவுண்டைன் ஸ்டேஜ். அந்த போட்டியிலையும் இவர் தான் வெற்றி வகை சூடினார். இன்னும் 2 தான் இருக்குது டூர் த ஃப்ரான்ஸ் முடிவடைகிறதுக்கு. June 26 ஆரம்பித்த ரேஸு July 18 பாரிஸில் முடிவடையுது. டோட்டலாக பிரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து ஆரம்பித்து பாரிஸ் வரைக்கும் 3414.4 கிலோமீட்ரு வீரர்கள் ஓட்டியிருக்கிறாங்க. தொடர்ந்து 21 நடந்த ரேஸ் இது. ஸ்டேஜ் 20 உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. அன்டில் தென், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பை, டேக் கேர்.